மாமல்லபுரத்தில் இந்தியா, சீனா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ் உட்பட 8 நாடுகள் பங்கேற்ற 2வது சர்வதேச காற்றாடி திருவிழா 12ஆம் தேதி துவங்கியது. மொத்தம் 4 நாள் விழா. ஆன்லைன் டிக்கெட் 150 ரூபாய் என்றும் நேரில் வந்து டிக்கெட் எடுத்தால் 200 ரூபாய் என்றும் நிர்ணயம் செய்தனர். 12 வயதிற்கு குறைவானவர்களுக்கு அனுமதி இலவசம். இன்று கடைசி நாள் என்பதால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். மாலை வரை மட்டும் 15,000 பேர் வந்திருந்தனர். வானில் பறந்த ராட்சத பட்டங்களை ரசித்து பார்த்தனர். பட்டம் விட்ட வீரர்களுக்கு சுற்றுலா இயக்குநர் சந்தீப் நந்தூரி முன்னிலையில் அமைச்சர் ராமச்சந்திரன் நினைவு பரிசு வழங்கினார். சம்பந்தமான எந்த பணிகள் ஆனாலும் சரி அவங்களை வளர்த்தெடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு அதிகமான சுற்றுலா பணிகள் வர வைக்க வேண்டும் என்று இப்ப எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்ப போன கோவிடுக்கு பின்னால முதல் வருஷம் ஒரு மாதிரி 12 லட்சம் பேர் வந்தாங்க. போனதற்கு கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி பேர், 22 கோடி பேர் வந்து இங்க வந்திருக்காங்க. மொத்தமா தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்க. அது மேலும் மேலும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துல 12 கோடி பேர் வந்திருப்பாங்க. இன்னும் ஜாஸ்தியாகும் நினைக்கிறோம். இன்னும் ஒரு 30 கோடி ரூபாய், 30 கோடி பேர் வர இங்கே வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 30 கோடி சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வரும்போதும் வெளி ஊர்களிலிருந்து இங்கே வரும்போது அது இங்கே வந்து என்னாகும்னா உள்ள உள்ளூர் மக்களை மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மிகச்சிறந்த வகையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஏற்பாடும் கிடையாது. இதற்காக முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளாக நடத்த சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி நான் நினைச்சுக்கிட்டு வெளியில் இருக்கிற கடையிலெல்லாம் வந்து ஏதாவது வாங்குவாங்க. இங்கே நிறைய பேர் அந்த அன்னைக்கு வந்து பெட்டி கடைகளை வைத்துக் கொண்டு அவங்களுக்கு இப்போ உணவு அப்புறம் ஏதாவது பொருட்கள் வாங்குறது போக்குவரத்துலாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் வியாபாரம் தானே. அன்னைக்கு இன்னைக்கு வந்து எந்த இடத்துல போய் வச்சாலுமே அந்தந்த இடத்துல அத்தனை ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும்.